ஒகேனக்கலில் பரிசல் கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன 10 மாத குழந்தையை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறுகிறார் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஜான் மைக்கேல். தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் முக்கிய இடமாக இருக்கக்கூடிய ஒகேனக்கலிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினசரி வருவது வழக்கம். இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னையைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் கோமதி தம்பதியினர் தங்களது குடும்பத்தினர் 9 பேருடன் இங்கு சுற்றுலா வந்திருக்கின்றனர். இந்நிலையில் தொம்பச்சிக்கல் என்ற பரிசல் துறையில் அவர்கள் பரிசலில் சுற்றி பார்க்க சென்றபொழுது அதிக அழுத்தம் காரணமாக ஆற்றில் பரிசல் கவிழ்ந்தது. இதன் காரணமாக 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. நேற்று முன்தினம் வரை 5 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் விபத்தின் போது காணாமல் போன 10 மாத குழந்தையை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஒட்டிகளுக்கு தற்காலிகமாக தடை விதித்திருக்கின்றனர். போதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அது பின்பற்றும் சமயங்களில் மீண்டும் பரிசல் போக்குவரத்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்காக வனத்துறையின் சார்பில் எக்கோ டூரிசமாக இந்த ஒகேனக்கல்லை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒகேனக்கல்லிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.